ஜியாகிரபி யூனிட் சிக்ஸ்ல உள்ள டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்க போறோம். இதுல ஒரே ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் இருக்கு. ஆன்சர் வந்து தாமிரபரணி அண்ட் காவேரி ரிவர், அந்த ரெண்டு ரிவரையும் கம்பேர் பண்ணணும், டிஸ்டிங்விஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் தாமிரபரணி ரிவர். ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம எப்படி சிம்பிளா எழுதலாம்னா, அந்த ரிவரை பத்தி ஜஸ்ட் அது எங்கிருந்து ஆரம்பிக்குது, எது வரைக்கும் அது ரீச் ஆகுது, அதை யோசிச்சு அப்படியே அழகாக எழுதிடலாம். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் வச்சு சொல்றேன். தாமிரபரணி ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் அ பீக் இன் பொதிகை ஹில்ஸ் ஆன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அபவ் பாபநாசம் இந்த அம்பா சமுத்திரம் தாலுக். ஸோ தாலுக்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல. ஸோ ஒரு மாவட்டத்தை தாலுக்காவா பிரிப்பாங்க, தாலுக்கா பிரிப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட தாலுக்கா பிரிப்பாங்க. அதுல அம்பா சமுத்திரம் தாலுக்குன்ற தாலுக்ல பாபநாசத்துக்கு மேல பொதிகை ஹில்ஸ்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள பொதிகை ஹில்ஸ்ல ஒரு பீக் இருக்கு, ஒரு உச்சி இருக்கு, ஒரு குன்று இருக்கு, ஹில் இருக்கு. அதனுடைய பீக்ல தாமிரபரணி ரிவர் வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளா அதனுடைய ஆரம்பிக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல காவேரி ரிவர் பார்த்தோம்னா, இட் ஆரிஜினேட்ஸ் அட் தல காவேரி இந்த பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கொடகு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். தாமிரபரணி வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஆரம்பிக்குது, காவேரியும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. ஆனா தாமிரபரணி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரே ஆரம்பிக்குது, காவேரி ரிவர் வந்து கர்நாடகால ஆரம்பிக்குது. கர்நாடகால கொடகு டிஸ்ட்ரிக்ட், கொடகு டிஸ்ட்ரிக்ட கூர்க்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கூர்க் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படின்ற அந்த குன்றுக்கு மேல தல காவேரி என்ற இடத்துல இருந்து தொடங்குது. நெக்ஸ்ட் தாமிரபரணி செகண்ட் பாயிண்ட், இட் கோர்சஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி அண்ட் ஃபைனலி ஃப்ளோ இன் டு த பே ஆஃப் பெங்கால். ஸோ இது வந்து BENGAL பெங்கால், நியர் புன்னைக்காயல் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ பெங்காலுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் இந்த ஏ மாத்திட்டு ஈ எழுதிங்க, அதுக்காக மட்டும்தான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இந்த தாமிரபரணி ரிவர் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வழியெல்லாம் போகுது, கோர்சஸ் த்ரூனா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம், திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபைனலி ஃப்ளோ கடைசியா எங்க போய் சேருதுன்னா பே ஆஃப் பெங்கால். அது எந்த இடத்துல போய் பே ஆஃப் பெங்காலுக்கு போய் சேருதுன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள, தூத்துக்குடி வழியா தான் போகுது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல கடைசியா புன்னைக்காயல் அப்படின்ற இடத்துல பே ஆஃப் பெங்கால போய் தாமிரபரணி ரிவர் கலக்குது. நெக்ஸ்ட் காவேரி ரிவர். ஸோ இது வந்து டோட்டல் லென்த் ஆஃப் காவேரி ரிவர் இஸ் 805 கிலோமீட்டர், அபவுட் 416 கிலோமீட்டர் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ காவேரி வந்து கர்நாடகாவில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம் அந்த ரிவர், அது 805 கிலோமீட்டர் டோட்டலா இருக்கு, அதுல 416 கிலோமீட்டர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளார ஃபால் ஆகுது. ஸோ அந்த இடம் மட்டும்தான், அந்த அவ்வளோ கிலோமீட்டர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளார ஃப்ளோ ஆகுது. ஸோ நீங்க இதுல கூட பாயிண்ட் கூட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா காவேரி ரிவர் போகுதுன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்க புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் தாமிரபரணி ரிவர்ல தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் த ஒன்லி பெரன்னியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் உள்ள வற்றாத நதி இது ஒன்று தான். ஏன்னா வந்து மற்ற நதியெல்லாம், இப்போ காவேரியெல்லாம் பார்த்தோம்னா மழை இல்லாத டைம்ல அந்த தண்ணி வந்து வறண்டு போக வாய்ப்பு இருக்கு, ஆனால் தாமிரபரணி ரிவர் மட்டும் எப்போதுமே தண்ணி வத்தவே வத்தாது. ஸோ வற்றாத நதினு சொல்லுவாங்களே அதுதான் பெரன்னியல் ரிவர், ஒன்லி பெரன்னியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாலே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சவுத் இந்தியாலே இருக்க ஒரே ஒரு பெரன்னியல் ரிவர் இது மட்டும்தான். காவேரி ரிவர், த நெட்ஒர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வித்இன் த டெல்டா ஆஃப் காவேரி இந்த கோஸ்ட் இஸ் கால்ட் அஸ் கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு கொடுத்திருந்த ரெண்டும், அதுக்கப்புறம் எங்க போய் முடியுது, எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது அதை பத்தி கொடுத்துருந்தேன். தேர்ட் பாயிண்ட் வந்து அதை பத்தினா முக்கியமான பாயிண்ட், தாமிரபரணி ரிவர் வந்து அதனுடைய ஒரு யூனிக்கான ஃபீச்சரை பத்தி இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். அதே போல காவேரி ரிவருடைய யூனிக்கான ஃபீச்சர், அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா. ஏன்னா வந்து நெட்ஒர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள்னு அர்த்தம். காவேரின்றது பெரிய ரிவர், அது கூட கிளை ஆறுகள் நிறையா இருக்கும். அதே போல அந்த ரிவர் வந்து பிரிஞ்சு போகும், அந்த பிரிஞ்சு போற கிளைகள்ல தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் நெட்ஒர்க் எல்லாம் சேர்த்து எங்க இருக்கும்னா வித்இன் த டெல்டா ஆஃப் காவேரி, டெல்டா பகுதி, காவேரி டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்களா, அந்த டெல்டா பகுதியில் உள்ள அந்த ரிவர் எல்லாத்தையும் சேர்த்து, காவேரி ரிவர் பிளஸ் அது கூட இருக்கிற அந்த கிளை ஆறுகள், சின்ன சின்ன ரிவர், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கோஸ்ட் பகுதியில் இருக்கிறத கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா. கார்டன்னா ஒரு தோட்டம் போல இருக்கும், ஏன்னா வந்து அங்கே ரொம்ப செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும் அப்படின்றத அங்கே